விராலுக்கான டிமாண்ட் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. மார்க்கெட் ரேட் இன்னைக்கு ரேட் கூட 450 ரூபாய்க்கு நம்மள்ட்ட வியாபாரிகளே நம்மள்ட்ட எடுத்துட்டு போறாங்க. விரால் மீன் எப்படி வேணா வளர்க்கலாம், சாக்கடை தண்ணி அந்த மாதிரி தண்ணி கரெக்டான மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ப்ரீடிங் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அதில் எனக்கு 3 இன்ச் சைஸு கம்மியாக பிளாக்கு அடிக்காமல் கருப்பு திரும்பாமல் சிகப்பு குஞ்சு தயவு செஞ்சு யாருமே வாங்கவே வாங்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா விரால் வந்து மீன்கள் ராஜான்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பெரிய விரால் மீன்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அது உண்மையாது? உண்மைதான். அது பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். நன்னீர் மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ரோகு, கட்லா, மிருகால் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா விரால் மீன் வளர்ப்பு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த குஞ்சு உற்பத்தியிலேருந்து அதனுடைய விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்ற எல்லா விஷயமும் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நம்ம இருக்கிற இடம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா மரியா ஒருங்கிணைந்த பண்ணை, நம்ம பண்ணையோட நேமு. இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிற வழியில் மூங்கில் திருப்பட்டு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது பக்கத்தில் இளையாங்கன்ற ஒரு கிராமம், அதுதான் நம்மளோட பண்ணையோட இருக்கிற இடம். அதுதான் ஓகே. இந்த மீன் பண்ணை வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க, எதில் எப்போதுலேருந்து இந்த விரால் மீனுக்கு மாறினீங்க? மீன் பண்ண ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மீன் பண்ண போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, எல்லாருமே காலக்கிற மாதிரி கெண்டை ரோகு அதே வளர்த்துட்டு போகலான்ற ஐடியா இருந்துச்சு. பட் வந்து எது டிமாண்டு, எந்த மீன் அதிகமாக டிமாண்டு அப்படின்னு பார்க்கும்போது விரால், விராலுக்கான டிமாண்டு எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் ரேட் இன்றைக்கி ரேட் கூட 450 ரூபாய்க்கு நம்மள்ட்ட வியாபாரிகளே நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஏன் எல்லாரும் வளர்க்குற காமனாக வளர்க்குற கெண்டைங்களை வளர்க்குறத விட நம்ம விரால் வளர்க்கலாம் அப்படின்னு தனியாக தோணுச்சு. அதுக்காக ஆரம்பிச்சு தான் இந்த பண்ணை. ஓகே, இந்த பாண்ட் வந்து என்ன சைஸ் பிரதர்? இந்த பாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 130 அடி லென்த்து, 70 அடி ஆகணும். டோட்டலாக கணக்கு பண்ண அப்படின்னா கரெக்டாக ஒரு 19.5 சென்ட் வந்து தண்ணி நிற்கிற இடமா இருக்கும் நமக்கு. ஓகே, ஃபுல்லாகவே வந்து தார்பாலின் ஷீட் வந்து அமைச்சிருக்கீங்க. ஸோ விரால் மீனுக்கு அது அவசியமா? விரால் மீன் எப்படி வேணால் வளர்க்கலாம், சாக்கடை தண்ணி அந்த மாதிரி தண்ணி கரெக்டான மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் எதுக்காக தார்பாலின் போகிறோம் அப்படின்னாக்க, வெயில் காலத்தில் கூட நமக்கு தண்ணி பத்தாக்குறையால் நம்ம மீன் வளர்க்க முடியாது போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். இயற்கை குட்டியாக இருந்தனாக்க தண்ணி டெய்லி நம்மளால் விட முடியாது. ஸோ தார்பாலின் போது நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மாதத்துக்கு கூட தண்ணி ஏற்றிட்டு மாற்றி கூட நம்ம விரால் வளர்த்துற முடியும். ஓகே, விரலில் வந்து ஏதாவது வகைகள் இருக்கா நீங்கள் பர்டிகுலராக வளர்க்குற விரல்? விரலில் வகைகள் இருக்குது. வியட்நாம் விரால் சொல்லுவாங்க, நாட்டு விரால் சொல்லுவாங்க, அவுரி விரால் சொல்லுவாங்க, கும்கி விரால்னு சொல்லுவாங்க. பட் இதில் எல்லாத்தையோட நல்ல டேஸ்ட்டு நல்ல டிமாண்ட் இருக்கிறது வந்து நாட்டு விரால் தான். நிறைய பேர் ஹைபிரிட் விரால், வியட்நாம் விரால் வளர்த்துட்டு இருக்காங்க. பட் வந்து வளர்க்கலாம், ஈஸியாக வளர்த்தலாம். பட் வந்து மார்க்கெட் போகும்போது ரேட் ரொம்ப கம்மியாக போகும், 200 போகிறதே பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து விரால் வந்து என்ன பர்பஸ்க்காக இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க இந்த பாண்டில்? இப்போ நான் வச்சுருக்கிற விரால் பார்த்தீங்கன்னா விற்பனைக்காகவும் இல்லை, ப்ரீடிங்காக மட்டும்தான் நான் வளர்த்துட்டுருக்கேன். எனக்கு வந்து நான் விரால் பெரிய அளவில் பெரிய பண்ணை போடும்போது ஒரு எனக்கு ஒரு 1 லட்சம் குஞ்சு தேவை அப்படின்னா நான் அதை நான் வாங்க போனேன் அப்படின்னா 10 லட்சரூபா காஸ்ட் ஆகும். ஸோ 10 லட்சம் என்னால் ஒரே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து விரால் நம்மளே ப்ரீட் பண்ணி குஞ்சு உற்பத்தி பண்ணி நம்ம அதுக்கு மேலே பெரிய விரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அந்தளவுக்கு இட வசதி செட் ஆகாமல் அப்படியே போயிட்டு இருக்கிறதால நான் இப்போ குஞ்சுகளை மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இறைச்சி கடையில் வந்து மீன் விற்பனை பண்ணுறாங்க, அதுக்குமே வந்து இந்த ப்ரீடிங்காக மீன் வளர்க்குறதுக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது இல்லை வளர்ப்பு முறையில்? விற்பனைக்கு போகிற மீனை வந்து நம்ம டென்சிட்டி எவ்வளோ வேணால் போட்டு வளர்த்தலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வேணால் போட்டு வளர்க்கலான்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் ப்ரீடிங்கும் போது ஒரு 20 சென்ட் குளம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் தான், ஒரு ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் ஒரு 50 இல்லை ஒரு 100 அவ்வளோதான் ப்ரீடிங்காக பயன்படுத்தலாம். ஆனால் அது நம்ம விற்பனைக்காக வளர்க்குறோம் அப்படின்னு போது இதில் ஒரு 10,000 பீஸ் போட்டு நம்ம வளர்க்க முடியும். இந்த குட்டியோட பார்த்தீங்கன்னாக்கா 20 சென்ட் குளத்தில் ஒரு 10,000 மீன் போட்டு தாராளமாக நம்மளால் ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே ஒரு கிலோ கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ தாய் விரால் வந்து எத்தனை மாதத்துக்கு அப்புறமே வந்து அந்த ப்ரீடிங்க்கு வந்து ஏற்ற வயசு? இப்போ குஞ்சிலேருந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னாக்க 1 இயர் எடுத்துக்கும். 1 இயரில் வந்து அது ஒரு 1 கிலோ சைஸ் இருக்கணும். 1 கிலோ சைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 3/4 கிலோ சைஸ். ஆனால் 1 இயர் ஏஜ் இருக்குது அப்படின்னாக்க 3/4 கிலோ சைஸ்லேருந்தே ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இனப்பெறதுக்காக நம்ம விரால் வளர்க்கும் போது அதுக்காக அதுக்கேற்ற மாதிரியான குட்டை வடிவமைப்பு இருக்கணுமா? இனப்பெருக்கத்துக்குன்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அந்த குளத்துக்கிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா யாரும் போய் தொல்லை பண்ணக்கூடாது. இப்போ அடிக்கடி போயிட்டு விரால் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிட்டு இருக்கும்போது விரால் பயந்து போயிடும். ஏன்னா எக்ஸுக்கு வெளியே வர நேரத்தில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த விரால் வந்து சரியான குஞ்சு பொறிக்காது. ஸோ குளத்துக்கிட்ட யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இயற்கை முறையில் இருக்கணும். தண்ணியோட தண்ணியில் வந்து எப்பவுமே வந்து அந்த பிளான்ட்ஸ் அளவுலாம் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டு போயிருக்கக்கூடாது, ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடாது.
ஒரு ஒரு மீடியமான அளவில் இருக்கணும் அது. ஓகே, இனப்பெருக்க ஸ்பெஷலாக ஏதாவது முறையை பயன்படுத்துகிறீங்களா இல்லை இயற்கை முறையில் நீங்கள் உற்பத்தி? இல்லை இயற்கை முறை தான், ப்ரீடிங் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதில் நான் கேள்விப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்டு வர குஞ்சுங்க எதுவுமே தரமாக இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையாக போய் எனக்கு தெரியல. அதுவுமே குஞ்சுங்க வந்து தரமாக இருக்க மாட்டேங்குது, சர்வே மற்றபடி இயற்கையாக கொண்டு விடும்போது சர்வே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் குஞ்சு பொறிக்க வைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த விரால் மீனை பொறுத்த வரைக்கும் இந்த குஞ்சு உற்பத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ப்ராசஸை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? குஞ்சு உற்பத்தினா, ஆ இப்போது விரால் வந்து நான் வாங்கிட்டு வந்து விரால் வெட்ட விட்டாரெல்லாம் எல்லாம் ஒரு கிலோ சைஸில் விட்டது. அது வந்து இந்த சீசன் டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல் டு மே எல்லாம் வந்து ஏகப்பட்ட குஞ்சுங்க கிடைக்கும். சீசன் டைம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மே, அதுக்கடுத்து அந்த ஆடி மாதம் அந்த புது மழை ஸ்டார்ட் ஆகிறப்போ தான் அது அந்த டைமில் தான் நமக்கு ஒரு 80% ஆஃப் குஞ்சுங்க அப்போ மட்டும் தான் கிடைக்கும். அது தாண்டி த்ரூ அவுட்டு நமக்கு கிடச்சிட்டு இருக்கும். பட் ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் அப்படி தான் கிடச்சிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஒரு கிலோ விரால் குஞ்சு அடிக்க ஆரம்பிச்சதுனாக்கா, குஞ்சு அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குஞ்சுங்களை வந்து ஒரு 20 நாள் தாய்கிட்டவே வளர்க்க விட்டுருவோம். நம்ம கலெக்ஷன் பண்ண மாட்டோம், தாய்கிட்ட தான் இருக்கும். சகப்பு குஞ்சுகளாக இருக்கும், ஒரு 1.5-2 inch சைஸ் வர வரைக்குமே தாய்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளாக் லைட்டாக பிளாக் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கலெக்ஷன் பண்ணி தொட்டியில் இல்லைனா தொட்டியில் இல்லை நர்சரி பாண்டு நம்மகிட்ட இருக்குது, அதில் போட்டு அது இயற்கை முறையில் அது செட்டப் ரெடியாக செட் பண்ணி வச்சுருப்போம். அதில் போட்டு நம்ம வளர்த்து அப்புறமா ஒரு 60 நாள் குஞ்சுங்க அப்படின்னா 60 நாள் குஞ்சுங்க இல்லைனா ஒரு 3 inch சைஸ் வந்துடும். இதுதான் நம்ம மார்க்கெட் போகிற வெளியே சேல்ஸ் கொடுக்குற சைஸ். இதுக்கு தான் 60 நாள் குஞ்சுங்க ப்ளஸ் 3 inch சைஸ் இருக்கணும், இப்படி தான் கொடுக்குறது. ஓகே, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்னொரு பண்ணையாளர்களுக்கு கொடுத்தோம்னா இதுவும் பிரச்சனை வருமா இல்லை? அந்த சைஸ் இந்த விஷயத்த நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து குஞ்சு என்கிட்ட வாங்குறீங்களோ வாங்காதீங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். பட் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே வந்து 3 inch சைஸ் கம்மியாக பிளாக்கு அடிக்காமல் கருப்பு திரும்பாமல் சிகப்பு குஞ்சு தயவு செஞ்சு யாருமே வாங்கவே வாங்காதீங்க. எங்கே போய் விட்டாலும் சரி கண்டிப்பாக சர்வேகள் ஆகாது. மற்ற மீன்களை வந்து அதை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. தாய்கிட்ட இருந்து 60 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு பாண்டில் மாத்திரதான் சொன்னீங்க. ஸோ அந்த 60 நாள் வரைக்குமே என்ன மாதிரியான தீவனம் வந்து நீங்கள் அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் பெல்லட் தீவனம் வந்து நான் ட்ரெயின் பண்ணுறது கிடையாது. ஏன்னாக்க அது இயற்கை குட்டியில் தான் நமக்கு வளர்க்குறதுக்கு கேட்குறோம் தான் அதிகம் நம்மக்கிட்ட. ஸோ ஏரியில் விடுறவங்க இது மாதிரி இயற்கை குட்டை ரெடி பண்ண வாங்குறவங்க அதிகம். ஸோ பெல்லட் ட்ரெயின் பண்ணது கிடையாது. ஆனால் நான் வந்து இயற்கையாக பண்ணுறேன் அப்படின்னாக்க, சாணத்தை வச்சு புழு உற்பத்தி பண்ணுவேன், கோழி குடல் வச்சு புழு உற்பத்தி பண்ணுவேன். இப்போ புதுசாக BSF ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், மண் புழு இந்த மாதிரி புழுக்கள் ஐட்டம் எடுத்து மட்டும்தான் அது தீவனமாக போட்டு நான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். அந்த குஞ்சுங்களை வந்து காப்பாற்றுறது இப்படி தான் காப்பாற்றிட்டுருக்கேன். பொதுவாக வந்து விரால் மீன்களை எந்த மாதிரியான நோயெல்லாம் வந்து தாக்கம்? தண்ணி வந்து கெட்டு போகுது, ரொம்ப கெட்டு போகுது அப்படின்னா விரலுக்கு வந்து புண்ணு வரும், மேலே நிறைய புண்ணு வரும். அந்த ஒரு புண்ணு வந்து மற்ற எல்லா விரலுக்கும் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அப்படி வரும்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இல்லை மஞ்சத்தூள் கூட உப்பு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம்னாக்கா அந்த ஒரு விரலுக்கிற புண்ணு அப்போவே சால்வ் ஆகிடும், அது வந்து மற்ற புண்ணுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அவ்வளோதான். பெரிய வேறு ஏதாவது நோய் தாக்கம் இருக்கா? வேறு எதுவும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது, வாட்டர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குனாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பொதுவாக வந்து விரால் மீனை பொறுத்த வரைக்கும் அது வந்து அசைவ விரும்பி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பொதுவாக மீன் குட்டையில் வளர்க்கும் போது மற்ற மீன்களுக்கு இதால் வந்து பாதிப்பு வருமா? அப்படி வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பண்ணையில் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும்? மற்ற மீன்கள்னா புரியல. இப்போ வந்து இன்னொரு ஒரு மீன் குட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா திலேப்பியா இருக்கும், கெண்டை வெரைட்டி இருக்கும். ஸோ இது வந்து அதில் விரும்பி சாப்பிட்றதால இப்போ மீன் குட்டையில் வந்து மற்ற மீன்களை வளர்க்க முடியாத சூழல் வருது இல்லையா? கண்டிப்பாக விரால் இப்போ வந்து இதுக்கு ஏதாவது தனியாக வேறு ஏதாவது பண்ணணும் இல்லை தனியாக தான் வளர்த்தாகணும்? கண்டிப்பாக விரால் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து வேறு எந்த மீனும் வளர்க்குறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். மேபி வந்து ஒரு பெரிய ஒரு 1/4 கிலோ இல்லை அதுக்கு 1/2 கிலோ சைஸில் திலேப்பியாவோ இல்லை கெண்டை மீனோ இருந்துச்சுன்னா அந்த மீனை வந்து விரால் சாப்பிட போகிறது கிடையாது. ஆனால் அது மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வர ஜிலேபியில் உற்பத்தியாக எந்த குஞ்சுங்களும் இருக்காது. கெண்டையில் சப்போஸ் குஞ்சு அடிச்சுன்னா கூட அந்த குஞ்சையும் கூட குளத்தில் இருக்காது, எல்லாத்தையும் விரால் சாப்பிட்டுட்டோம். விரால் கூட விடுற குஞ்சுங்க மட்டும்தான் அது பெருசாகி அப்படியே நிற்குமே தவிர வேற எதுவும் புதுசாக குஞ்சுங்க குளத்துக்குள்ள இருக்காது. சப்போஸ் வந்து ஒரு குளத்தில் வந்து விரால் மீன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற மீன்களை விடும்போது அந்த எந்த சைஸ்க்கு மேலே விட்டிங்கன்னா அந்த மீனுக்கு எந்த பிரச்சனையும் வரும்? எடை குட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு 100 கிராம் சைஸ் அதுவும் அதுவுமே 100 கிராம் சைஸ் இருக்கிற கெண்ட குஞ்சில் உள்ள விட்டால் கூட 1 கிலோ 1.5 கிலோ இருக்கிற விரால் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து குஞ்சியாக விடும்போது சேர்த்து விட்டுலாமா புதுசெல்லாம் எதுவும் குஞ்சுகளை உள்ள இறக்க முடியாது. ஓகே, இப்போ ஒரு சிலர் வந்து விரால் மீன்களுக்கு வந்து தீவனமாகவே பார்த்தீங்கன்னா திலேப்பிய மீன்களை. ஆமாம் ஆமாம், அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களா? ஆ பெஸ்ட்டு, அதுதான் விரால் வளர்ப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயினாக நம்ம திலேப்பியா தேவை. திலேப்பியா இல்லாமல் விரால் பண்ணி ரன் பண்ணி நான் மீன் அரிசி போட்டுருவேன், வேறு எதாவது தீவனம் போட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து விரால் விடும்போதே விரால் கொஞ்சம் விடும்போதே அதில் திலேப்பியா கொஞ்சம் சேர்த்து விட்டோம் அப்படின்னாக்க அந்த விரால்ங்க வளர்கிறதுக்குள்ளே இந்த ஜிலேபிங்க ஒரு 3 மாதத்தில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி குஞ்சுங்க பொறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குஞ்சுங்களை வந்து அதுக்கு வந்து விராலுக்கு தீவனமாக ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருங்க.
விரால் மீன் வளர்ப்பு பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களுக்கும் விரால் மீன் வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? வித்தியாசம் பார்த்தீங்கன்னா விரால் வளர்க்குறதுக்கு ஒரு கிலோ சைஸ் வர்றதுக்கு 3 இன்ச் சைஸ் விட்டோம் அப்படின்னாக்க ஒரு 1 இயர் எடுத்துக்கும். பட் கெண்ட மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 மாதத்தில் நம்ம 1 கிலோ ரீச் ஆகிடலாம். அவ்வளோதான், இதுதான் வித்தியாசம். பட் இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஒரு கிலோ போகும். கெண்டை மீன் பார்த்து 150 ரூபா போகும். விரால் பார்த்திங்கன்னா 400 ரூபா 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் சீசன் டைமில் போயிட்டுருக்கு. ஏரி மீன்களாக வர டைமில் பார்த்திங்கனாக்க ஒரு 250 ரூபா போகும். வித்தியாசம் வில தான் வித்தியாசம். குறைஞ்சபட்சம் ஒரு பண்ணையாளரோ இல்லை ஒரு குளத்தில் மீன் விடுறாரோ அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மீன் வந்து நம்ம விடலாம்? ஒரு சென்ட் 430,000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு சென்டில் வந்து தாராளமாக 1000 பீஸ் போட்டு வளர்க்கலாம். 1000 விரால் வளர்க்கலாம். என்னென்னா அந்த 1000 விரால்க்கு ஃபீட் சப்ளை பண்ண முடியுமா யோசிச்சுட்டு போடுங்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த 1000 மீன் விடும்போது அந்த அறுவடை பண்ணுறப்போ ஒரு எத்தனை மீன் வந்து நமக்கு வந்து நல்லா வெயிட்டில் வரும்? 3 இன்ச் 3.5 இன்ச் சைஸில் குட்டியும் அவங்க வாங்கி விடுறாங்க, பிளாக் சீடாக வாங்கி விடுறாங்க அப்படின்னுங்களாக்க ஒரு குட்டியோட சாகத்துக்கு சான்சஸ் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆண் மீன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும், பெண் மீன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். ஸோ இப்போ பிடிக்கி போகும்போது அதில் ஆண் மீன் வந்து ஒரு கிலோ சைஸ் இருக்குன்னா பெண் மீன் ஒரு 3/4 கிலோ சைஸ் தான் இருக்கும். அதுதான் சைஸ் வித்தியாசம் வருமே தவிர மற்றபடி ஃபீடு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா சப்போஸ் எல்லாமே ஆண் மீன் இருந்ததுன்னா எல்லாமே 1 கிலோ சைஸ் வந்துடும். ஓகே, இந்த மீன் பண்ணை மூலிமா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மற்ற பண்ணையாளருக்கு கொடுத்துட்ருக்கீங்க ப்ரோ? நம்ம பண்ணிலேருந்து விரால் சீடு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அதுக்கு கிஃப்ட் தெரிவிப்பு சீடு நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பண்ணிலேருந்து போயிட்டுருக்கு. மற்றபடி சீடு எதனா கேட்டாங்க, கெண்டை ரூப் செஞ்சு அது மாதிரி என்ன கேட்டாங்கன்னாக்க நம்ம கல்கட்டாவிலேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ மீன் குடிச்சிங்களா வந்து எவ்வளோ குறைஞ்சது எவ்வளோனா நீங்கள் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? டெலிவரி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே சரௌண்டிங்ஸில் இருக்கனா டெலிவரி நம்ம 500 கேட்டால் கூட நம்ம போய் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆமாம், டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி போனும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட்டே அவங்க கொடுக்குற காசு டிரான்ஸ்போர்ட்டுக்கே போயிடும். ஸோ அதனால் பண்ணுறதில்ல, அவங்க ஃபார்முக்கு நேராக வந்துடுறாங்க. ஓகே, இப்போ விரால் மீன் பண்ணையும் சரி மற்ற மீன் கெண்டை மீன்கள் பண்ணுறவங்களும் சரி பண்ணை அளவில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் குஞ்சு உற்பத்தின்றதை எடுத்துகிட்டால் மட்டும் குறைவான நபர்கள் தான் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஏன் இந்த குஞ்சு உற்பத்தியில் வந்து நிறைய பேர் ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க? ஸோ இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இதில் குஞ்சு உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்க எடுத்து தனியாக மெயின்டைன் பண்ணுறது அந்த அனுபவம் இல்லாமல் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 20 நாள் தாய்கிட்டு இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, தாய் காப்பாற்றிடும். அதுக்கடுத்து நாம் மெயின்டைன் பண்ணும்போது தொட்டியில் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது தண்ணி கரெக்டாக சர்க்குலேஷன் பண்ணணும், ஃபீடு கரெக்டாக கொடுக்கணும், ஃபீடு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது, தேவையான அளவு மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கணும். இப்படி நிறையா விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன்டாக பண்ணிணா நான் மட்டும் இல்லை, எல்லா யாரும்னா அது குஞ்சு உற்பத்தி பண்ணிடலாம். பட் ஏன்னா ஒரு விஷயத்தில் ஸ்லிப் ஆகும்போது மொத்த குஞ்சு அவுட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 பேட்ச் மொத்தமாக செத்து போச்சு. ஓகே, தீவனம் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை வரும்? தீவனம் அதிகமாக கொடுக்கும்போது ஓரளவுக்கு தான் மீன்கள் குஞ்சு மீன்கள் சாப்பிடும், அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. ஸோ அரைச்சி மீன் வைக்கிறீங்க அப்படின்னாக்க தண்ணி வந்து கெட்டு போயிடும். அந்த கெட்டு அந்த அரைச்சி வச்ச மீன் உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் எடுத்துச்சுனாக்க குட்டிங்களாம் சேர்த்துரும், அந்த தண்ணி ஒத்துக்காது. ஓகே, பாடிங்களை ஒத்துக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு கம்பெனி ஃபீட்லாம் போகாமல் நம்மளே தான் வந்து தீவனம் உற்பத்தி பண்ணணும், செலவு குறைச்சி இருந்தாலுமே வந்து செலவு குறைச்சி பண்ணாலுமே மந்த்லி வந்து இந்த தாய் மீன்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வந்து செலவாகுது உங்களுக்கு? தாய் மீன்கள் நான் பெருசாக மெயின்டைன் பண்ணதில்லை. இது தார்பால் வளம் வாங்கி போட்டு நான் குட்டை ரெடி பண்ணேன், அதோட சரி. இதில் அது இனிஷியல் பிஸ்னஸ் ஆ இருந்தாலுமே வந்து மந்த்லி ஏதாவது இப்போ பேரண்ட்ஸ் ஸ்டாக்குன்னு எடுத்துட்டாலே அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் பேரண்ட்ஸ் ஸ்டாக்குன்னு தனி கவனம் செலுத்தணும். அப்போ தான் வந்து அதனுடைய ப்ரீடிங் நல்லாயிருக்கும். கரெக்ட், அதுலேருந்து குஞ்சு உற்பத்தி வந்து சிறப்பாக இருக்கும், பண்ணையை வந்து வெற்றிகரமாக இருக்க முடியும். அப்படின்றப்போ தாய் விரால் மீன்களுக்கு என்ன வந்து மந்த்லி வந்து செலவு பண்ணுறீங்க? இது 20 சென்ட் குட்டை, இதில் வந்து 90 விரால் வந்து 2-2.5 கிலோ சைஸ் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அந்த தாய் விரால் வடிக்கு குஞ்சு பறிக்க தேவை மட்டும் தான் வச்சிருக்கேன் தவிர வேறு எதுக்காகவும் வச்சிருதில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஃபுல்லாக ஜிலேபி மீன்கள் இருக்குது. ஜிலேபியோட குஞ்சுங்களை சாப்பிட்டுட்டே தான் விரால் வளர்ந்துட்டு இருக்கே தவிர நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் அதுக்காக பண்ணுறது கிடையாது. 20 சென்ட் இடத்துல நான் வேறு ஒரு 1000 கெண்டை போட்டு வளர்த்துருக்கேன், 2000 கெண்டை போட்டு வளர்த்துருக்கேன். எனக்கு 4 மாதத்துக்கு ஒரு அறுவடை கிடைக்கும். இல்லை அந்த எந்த அறுவடையுமே எடுக்கிறதில்ல. இவ்வளோ இடத்துலையும் போட்டு விரால் மட்டுமே போட்டு குஞ்சுகள் மட்டும் உற்பத்தி பண்ணிருக்கே தவிர வேறு அந்த மீன்களும் வளர்க்கறது இல்லை. அதுக்கு தேவையான தீவனம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ரீடிங் சமயத்தில் மற்ற மீன்களெல்லாம் அதுக்கு தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா விரால் வந்து மீன்கள் ராஜான்னு சொல்லுவாங்க, அது வந்து மற்ற எந்த மீனுமே கிட்ட விடாது. குஞ்சிங்க இருக்கிற டைமில் வேற எந்த மீன் விராலே கூட கிட்ட மற்ற விரால் கிட்ட போக முடியாது. தாய் பார்த்துக்கும், பத்திரமா பார்த்துக்கும். ஓகே, இந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பெரிய விரால் மீன்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அது உண்மையாது, உண்மைதான். அது வந்து மற்ற விரால் மீன்களுக்கு தீவனமே கிடைக்கல, பட்னியாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடும், குஞ்சுங்களை சாப்பிடும். பட் பக்கத்தில் ஜிலேபி குஞ்சு இருக்குது, ஏன் தான் எனத்தே தான் சாப்பிட போகுது, அதெல்லாம் சாப்பிடாது. அதுக்கு பட்னியாக இருக்குது, சாப்பாடே இல்லைன்னா கண்டிப்பாக குஞ்சுங்களை சாப்பிடும். ஓகே, வேறு என்ன எல்லாம் விஷயம்லாம் இருக்குது இந்த விரால் மீன் வளர்ப்பில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா?
விரால் மீன் வளர்ப்பில் தண்ணி கரெக்டாக இருக்கணும், குறைஞ்ச இடத்துல அதிக அளவு மீன் நம்மளால் போட்டு வளர்க்க முடியும். பட் அந்த அளவுக்கு மீன்களுக்கு நம்ம சீவனம் சப்ளை பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இதை ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்துலேருந்து 1 கிலோ வரும், 7 மாதத்தில் 1 கிலோ வரதுல வந்து இயற்கை குட்டைக்கு மட்டும் செட் ஆகுமே தவிர தொட்டியில் போட்டு வளர்க்கலாம் கண்டிப்பாக 1 இயராது எடுத்துக்கும். என்ன தான் நம்ம கைத்தீவனம் கொடுத்து வளர்த்தா கூட அது இயற்கையாக வேட்டாட்டி சாப்பிட்ற வளர்ச்சி இந்த தொட்டியில் போட்டு வளர்க்குறவங்களுக்கோ இல்லை பயோஃப்ளாக வளர்க்குறவங்களுக்கோ வராது. ஸோ வந்து இந்த டைமிங் வந்து 7 மாதம் 6 மாதத்தில் 1 கிலோ வரதுலாம் நடக்காத காரியம். ஓகே, இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் விரால் மீனுக்கான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டு தான். எப்பயுமே வியாபாரம் கேட்டுட்டு இருக்கிறது வந்து 400 ரூபாய் 450 ரூபாய் ரேட்டுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க, கிலோ 1 கிலோன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் கொடுக்க முடியறதில்ல. அதுங்க வந்து விரால் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா ஏரி மீன்கள் ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடியில் தான் பிடிக்க முடியும். நினச்ச நேரத்தில் அது விரால் பிடிக்க முடியாது. ஸோ அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் இப்போலாம் கிடைக்கிறதும் இல்லை. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுடைய மரியா விரால் மீன் பண்ணை என்ன மாதிரியான பிளான்லாம் வச்சுருக்கீங்க? யாருமே பண்ணாத பண்ணி இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் பண்ண போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு கொஞ்சம் இடத்துலேயே 9 பீஸ் போட்டு வளர்க்கணும். ஓகே, அது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகலன்னு தெரியல. பட் இந்த முயற்சி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு அடுத்த மாதம் ஏகப்பட்ட குஞ்சிங் கிடைக்கும். ஸோ அந்த குஞ்சிங்களே நான் வளர்த்து நல்லா ஒரு 4 இன்ச் வரைக்கும் தனியாக வளர்த்து மெயின்டைன் பண்ணி ஒரு இதே மாதிரி ஒரு 20 சென்ட் குளம் தனியாக ரெடி பண்ணி அந்த 20 சென்ட் குளத்தில் 50 பீஸ் போட்டு எவ்வளோ தான் வளர்க்க முடியும் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட முடியுமானது ஒரு முயற்சி முறையை நான் பண்ண தான் போகிறேன். ஓகே, இப்போ விரால் மீன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. குஞ்சு எப்படி உற்பத்தி பண்ணுறோம், அது விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, உங்களை அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்கன்ற விஷயம் உட்பட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட்.